ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குறைந்த முதலில் செய்யக்கூடிய ஒரு தொழிலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பிஸ்னஸ்ங்க. ஒரு 1000 ரூபா இருந்துச்சுனா போதும், இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கடை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழிலுங்க இது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவைப்படாதுங்க. ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 10-30 ரூபாக்குள்ளே தான் வருதுங்க. ஸோ நம்ம சேல் பண்ணக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 600-700 ரூபாய்க்கு மேலேயே சேல் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்நட் இருக்குல்லங்க. இந்த வால்நெட்டுக்கு மேலே இருக்க செல்களையெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி நம்ம பிராண்ட் நேமில் நீட்டாக நம்ம பேக் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கு இதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், இது எப்படி நம்ம சேல் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த பொருளை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணணும். ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல், ரொம்ப கோர்ஸாக இல்லாமல், மீடியம் ஸ்டேஜுக்கு நம்ம பவுடர் பண்ணணும். இந்த வால்நட் செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்நட் ஓடுன்னு சொல்லுவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இதில் வந்து 200 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ரூபா வருதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வால்நட் செல் பவுடர்னு நீங்கள் வேணால் நெட்டில் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 178-179 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது நம்ம தயாரிக்கிறதுக்கு இதோட தயாரிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. உங்களுக்கு இந்த வாலட் செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலிருந்து 30 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிருதுங்க. இந்த பொருள் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பெயிண்ட், ரப்பர், காஸ்மெட்டிக், பிளேவுட் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த செல்ஸ் பவுடர்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாமெண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாலிருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்தியாமெண்ட் வெப்சைட் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸ் டீட்டெயிலாம் நிறைய வரும். செல்லரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்லாம் நீங்கள் வெளியே நீங்கள் மில்லுலாம் கொடுத்து அரைச்சி நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. உங்கள் பிராண்ட் நேமில் சேல் பண்ண முடியும். இந்த பவுடர்லாம் பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுதுங்க. இந்த மிஷின் நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாலிருந்தே அவைலபிள் இருக்குங்க. இது எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்தியா மார்ட் எந்த வெப்சைட்டில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஹோல்சேலாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் வெப்சைட்லேயும் கூட நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க. அடுத்த வந்து நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்த்தலாம். 1 கிலோ வால்நட் செல் பவுடர் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு தயாரிக்க செலவு ஆகுதுன்னா, 1 கிலோ நீங்கள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா ஆகுதுங்க, பேக்கிங் எல்லாமே சேர்த்து. இதை நீங்கள் எவ்வளவுக்கு சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 600-700 ரூபாய்க்கு மேலேயே போயிட்டுருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட ரேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபாய்க்கு கம்மி எல்லாமே இருக்குங்க. ஸோ குறைந்த முதலீட்டில் நீங்கள் வந்து அதிக லாபம் இந்த பிஸ்னஸ் மூலமாக எடுக்க முடியுங்க. ஸோ 1 கிலோவுக்கே வந்து குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாயே உங்களுக்கு லாபம் கிடைச்சாலுமே, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 கிலோ நீங்கள் சேல் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு பக்கம் வருதுங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக குறைந்தபட்சமே நீங்கள் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க ஈஸியாக. ஓகே, நம்ம இந்த தயாரித்த இந்த பவுடர்களெல்லாம் நம்ம எங்கே சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுடர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அதிகமாக நீங்கள் சேல் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அதிகமாக சேல் பண்ண முடியுங்க. இந்தியா மார்ட், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. ஸோ குறைந்த முதலீட்டில் ஒரு 1000 ரூபா முதலீட்டில் நான் ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழில் வந்து கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டாலும் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.